ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதனா பண்ணலான்னு பார்த்தேன். இது வந்து விசிறி மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், ஆனால் வந்து ஃபுல் நம்ம வந்து ரேட்டல் ஏற்கனவே போட்டிருப்போம். அந்த ரேட்டல் மாதிரி நம்ம வந்து இங்கே கைப்பிடி வச்சுட்டு அதுக்கப்புறமா விசிறி மாதிரி போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் வந்து 6 பீஸ் எடுக்கணும், 8 ஸ்கேல் எடுக்கணும். 8 ஸ்கேலு 6 பீஸு, ஒரே கலர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டாய் நம்ம செஞ்சுருந்தோம் ராட்டில், அதுக்கு வந்து நாட் போடுறோம்ல, அதே மாதிரி பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ வந்து கைப்பிடி போட போகிறோம். 6 பீஸ் எதுக்குன்னா, இப்போ ஒரு நாட் போடுறீங்க நீங்கன்னா 4 பீஸ் வேணும் உங்களுக்கு. ஏன்னா ரெண்டு ரெண்டாக வச்சு போடுவோம் கைப்பிடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. இது வந்து பசங்களுக்கு விளையாட கொடுக்குற டாய்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் டாய் தான் இது. இங்கே பாருங்கள், ரெண்டு ரெண்டு ஒயர் வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே ராட்டில் நம்ம போட்டிருக்கோம், வந்து 8 பீஸ் வச்சு போட்டிருக்கோம். கீழே வந்து 4 நாட் வரும், இது வந்து 3 நாட்டு தான் வரும். இங்கே பாருங்கள், ஒரு நாட் போட்டேன், திரும்பி இன்னொரு 2 பீஸ் எடுத்து இன்னொரு நாட் போடுவோம். இதே ஒயர்லேயே வச்சு போடுறோம், ரன்னிங் ஒயர் கிடையாது, கிராஸ் கட் ஒயர் தான். இதுலேயே நம்ம வந்து இன்னொரு நாட் போடுறோம் பக்கத்தில். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்தோம், ரெண்டு ஒயர் எடுத்தோம், இப்போ 2 ஒயர் போட்டிருக்கோம். இப்போ இந்த 2 ஒயர் 6 ஒயர் ஆயிடுச்சுல, இப்போ இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அதுக்கு தான் நம்ம வந்து 6 ஒயர் தான் எடுப்போம், 6 பீஸ் ஒயர் எடுப்போம், பேஸில் வந்து 3 நாட் போடுவோம். ஆனால் ஒரு ஒயரும் வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்துக்கோங்க, திக்காக இருக்கிறதுக்காக, ஹேண்டில் வந்து திக்காக இருக்கிறதுக்காக. இது ஏற்கனவே நம்ம வந்து 8 ஒயர் வச்சு ராட்டில் போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 3 நாட் வந்துருச்சு. 2 ஒயருன்றதுனால லூஸ் ஆகும் உங்களுக்கு, நீங்கள் வந்து டைட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த கிராஸ் ஆகுதுல, இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து மேலே எழுப்பிக்கிட்டே போக வேண்டியதுதான் நாட்ஸு. சிம்பிளாக முடிச்சிருப்பேன் வீடியோ. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்யுங்க. பாருங்க, மேலே அந்த கிராஸ் ஆகும். நீங்கள் ரெண்டு ரெண்டாக போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இழுத்து வச்சு டைட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா ஹேண்டில் லூஸ் ஆகிடும். ரெண்டு ரெண்டாக போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். 3 போட்டிருக்கேன் மேலே வந்து, இதுக்கப்புறமா 3 வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நாட்டு. இந்த மாதிரி போட்டுகிட்டே போகலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கைப்பிடி வேணுன்ற மாதிரி பார்த்து அந்த அளவுக்கு நீங்கள் நாட் போட்டுட்டு, ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம வந்து விசிறி செய்கிறதுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து பாக்ஸ் நாட் இல்லாமல் கோதுமை நாட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் பார்க்கலாம். பாருங்க, மேலே இதே மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போக வேண்டியதுதான், எழுப்பிகிட்டே போகணும். உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ லென்த் வேணுமோ அதே மாதிரி நாட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே போங்க, பட் டைட்டாக டைட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே போங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த லென்த் வேணும், 3 கீழே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ லென்த்து போதும், நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குற டாய் தான் இது. நான் ஒரு வந்து 1, 2, 3, 4, 5 10 நாட் போட்டிருக்கேன். ஒரு லைன் பார்த்தீங்கன்னா 10 நாட் போடுற அளவுக்கு நான் வந்து 10 நாட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து விசிறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டு சேர்த்து ஒரே ஒரு நாட் போடுங்க. லைனாக 3 நாட் போட்டுகிட்டே வருவீங்கல்ல, இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு ஒரு
ஒரு நாட் போட்டுட்டு இப்ப நீங்க வந்து எல்லா பக்கமும் ஒரே ஃபேஸ் வர மாதிரி இருக்கணும். வயரு இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்துருச்சு. இன்னொரு ரெண்டு ஒயர் வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒயரை இந்த ஆப்போசிட்ல இந்த பக்கமா சைட்ல நீங்க வந்து உள்ளார விட போறீங்க, அவ்வளவுதான். இந்த ஹோல்ல விட்டு எடுக்க போறீங்க. அப்ப வந்து இந்த சைடு மூணு அந்த சைடு மூணுன்ற மாதிரி வரணும், அவ்வளவுதான். இந்த ஒரு நாட்ல இருந்து பேக்ல இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சைடு ஒரு ஒயர் விட்டு எடுப்பீங்க, அந்த சைடு ஒரு ஒயர் விட்டு எடுப்பீங்க. கிராஸ் மாதிரி உள்ள வந்து இந்த ஹோல்குள்ள விட்டு எடுத்துட்டீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு ஒயரும் அந்த பக்கம் ஒரு ஒயர்னா ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துருவீங்க. பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஒயர் விட்டு எடுக்க முடியலன்னா ஒரு ஒரு ஒயரா விட்டு எடுங்க. இது பாருங்க, இப்போ ஒரு சைட்ல வந்து மூணு ஒயர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டுட்டு நம்ம இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஒயர் விட்டு இந்த ஆப்போசிட்ல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க பாருங்க இந்த மாதிரி இந்த ஹோல்குள்ள விட்டு எடுக்கணும். ஒரு தடவை கூட சொல்லிடுறேன், ஃபுல்லா நீங்க சுத்திட்டே இல்லாம இங்க பாருங்க இந்த பக்கம் மூணு வரணும், இந்த பக்கம் மூணு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வந்துரும். அது இன்னொன்னு ஒண்ணு வரணும்னா பின்னாடியில இருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு ஒரு ஒயர் ஒருக்குள்ள விட்டு எடுப்போம். இப்ப வந்து ரன்னிங் ஒயர் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சமா சைட்ல விட்டுட்டு இன்சர்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் இருக்குல்ல, ரெண்டு ரெண்டு ஒயர்ல இல்லாம ஒரு ஒரு ஒயர்லயா ஒரு ஒரு நாட் போடுவீங்க. இங்க பாருங்க ரெண்டு ரெண்டு ஒயரை ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒரு ஒயர்லயும் ஒரு ஒரு பாக்ஸ் நாட் யூஸ் பண்றீங்க. இது வந்து ரெண்டு ரெண்டு லைன் இது மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டு லைன் இதே ஒரு லைன் இன்னொரு லைன் போட்டுருவீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ரெண்டு ஒயர் அந்த லெவல்ல கட் பண்ணிட்டு நடுவுல இன்சர்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்க போடணும். அப்படிதான் நம்மளுக்கு வந்து பெருசா வரும். ரெண்டு ரெண்டு ஒயர்லயும் ஒரு ஒரு நாட் போட்டு வரேன். இது பிடிச்சிருந்தாச்சுன்னா மட்டும் செய்யுங்க. அவ்வளோ உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு டாய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. நான் சும்மா ட்ரை பண்ணேன், விசிறி மாதிரி ஒரு டிசைன் ட்ரை பண்ணி பார்த்தேன். சுத்தி போட்டுட்டு வரணும். இந்த இடம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்ப பிளாட்டா பெருசா படர்ந்து வரணும்னா இங்க பாருங்க ரெண்டு லைன் போட்டிருக்கேன் நான் பிளாக்ல. ரெண்டு லைன் போட்டுட்டு இப்ப நம்ம ப்ளூ கலர் ஒயர் தானே மேல வந்து இருக்கு ரன்னிங் ஒயர் இந்த ஒயரா. அப்ப திரும்பி என்ன பண்ணும், ப்ளூ கலர் ஒயர்ல வந்து ரெண்டு பீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து நடுவுல இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்ப அஞ்சு இருக்குன்னா நடுவுல இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் வந்து நாலு ஒயர் போட்டுட்டு இதுல இன்சர்ட் பண்ணிருக்கேன். இப்ப வந்து கிரீன் கலர் அட ஒரு ரெண்டு கலர்ல போடலாம், பிளாக்கும் கிரீனும் எடுத்திருக்கேன். இப்ப கிரீன் கலர் போடுறேன். நீங்க வந்து ரெண்டுலயே வேணும்னா கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து ஜாயின் பண்றோம், மற்றபடி வேற ஒன்னுத்துக்காகவும் இல்லை. இல்லைன்னா இதே ஸ்டெப் தான் உங்களுக்கு வரும் விசிறிக்கு. விசிறி வந்து கொஞ்சம் படர்ந்து பெருசா வரணும்ல, மேலே ஏற ஏற ஹைட்டா வர்றதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். கிரீன்ல வந்து நான் வந்து கோதுமை நாட் போடுறேன். கோதுமை நாட் ரொம்ப சிம்பிள் தான். கோதுமை நாட் வந்து நீங்க ஆனா போடாதீங்க, ஏன்னா கோதுமை நாட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்டிஃபா வரல. நீங்க வந்து பாக்ஸ் நாட்டே போட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க இப்போ நான் கோதுமை நாட் ரெண்டு லைன் போட்டுட்டேன்.
இப்போ என்ன பண்ணுறேன்னா, கோதுமை நாட் பாருங்கள், நம்மளுக்கு மிடில் வந்து கேப்பும் அதிகமாக வருது. கோதுமை நாட் நீங்கள் போடாதீங்க, பாக்ஸ் நாட்டே போடுங்க. இப்போ வந்து ப்ளூ கலர் நான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஃபோர் விட்டுட்டு நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, அப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்தில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு போடும்போது நீங்கள் ஒரு ஒயராக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போடுங்க. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் மூணு ஒயர் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து நாட்ஸ் அதிகமாக போட்டுகிட்டே போகிறதுக்காக தான் அதிகமாக வேணும். அப்போ தான் விசிறி மாதிரி வரும். இதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சும்மா கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அந்த சைடில் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு முன்னாடி போட்டதை விட இங்கே நாட் வந்து ரெண்டு நாட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு நாட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒயர் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ரெண்டு ரெண்டு லைன் போடும்போது இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பெருசாக வரும். கலர் நீங்கள் ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ப்ளூ கலர் ஹேண்டிலுக்கும் ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக்கும் கிரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். பேசிக் நாட்டே போடுங்க, கோதுமை நாட் போடாதீங்க. நம்ம பாக்ஸ் நாட்டே போட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பாக்ஸ் நாட் ஏற்கனவே தெரியும், இது ஸ்டெப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றதுனால நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இன்சர்ட் பண்ணதுனால இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ஒயர் இருக்கும். தனித்தனியாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இந்த லைனுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு நாட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த விரிவாக வரத்துக்கு வந்து ரெண்டு நாட் எக்ஸ்ட்ரா வரும். ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாக அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மடித்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம நார்மல் கூடையெல்லாம் உள்ள சொருகுவோம்ல, அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிச்சிருங்க. நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வருது உங்களுக்கு விசிறி மாடலில். இந்த மாதிரி வரும். குழந்தைங்களுக்கு எதனா டாய்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை விசிறி இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டாய் இல்லை வேறு எதனா யூஸ் பண்ணுறதுக்கு தோணிச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.